எனக்கு தெரிஞ்ச காரை ஒன்று ரெண்டு தடவை பார்த்தாரு செட்டில், மினி கூப்பர் பார்த்தாரு. அண்ட் தென் ஐ சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி இப்போ ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம், பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அண்ட் தென் நான் சொன்னேன் இந்த மாதிரி சரியான ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இது இப்போ கல்யாண் சார் வந்து ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி கிடச்சி ஒரு எம்எல்ஏ ஆச்சு, இப்போ ஒரு மினிஸ்டர் ஆச்சு, அந்த மாதிரி நம்ம அப்புறமா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்ற என்னோட அண்ணன் சூரியன் தான். என்னடா பண்ண போறோம் வாழ்க்கையிலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த டைம் இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கா எல்லாருக்குமே இருக்கீங்க. ஜிடி ஹாலிடேஸ் பிரசன்ஸ் விகடன் பிரஸ் மீட் வித் கீர்த்தி சுரேஷ். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். கோ பிரசன்டட் பை ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர், வி ஹெல்ப் இயர்ஸ் டு ஹியர். பவர்ட் பை வெரண்டா ஐஏஎஸ், வேர் யுவர் ட்ரீம்ஸ் பிகம் ரியாலிட்டி. எஸ்விஎஸ் ஃபுட்ஸ், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், அசோசியேட் ஸ்பான்சர் ஆச்சி மசாலா, த மதர் ஆஃப் குட் டேஸ்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல் சென்னை. ஹாய் மேம். ஹாய். நயன்தாரா தீபிகா படுகோணம் மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து சினிமாவை தாண்டி பிஸ்னஸ்லேயும் கவனம் செலுத்துறாங்க, உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சா இல்லை இப்போ எதுவும் இருக்கா? பிஸ்னஸ் ஐடியாஸ் டெஃபினெட்லி இருக்குது எனக்கு, அது வந்து கண்டிப்பாக சைடில் ஒன்று பண்ணணும்னு நான் ஆசைப்படுற விஷயம் அது. இப்போ ஆல்ரெடி ஒரு ஆப்பில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இட்ஸ் கால்ட் குக்டு. நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். குக்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அண்ட் தி ஹேவ் சம் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ, அண்ட் இட்ஸ் பேசிக்லி அன் ஆப். அந்த ஆப் வந்து குக்கிங் ரொம்ப ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப். ஸோ அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயந்தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ரெண்டு மூணு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சினிமா தொடர்பானது எதுவும் இல்லை, சினிமா தொடர்பானது எதுவுமே இல்லை அப்பார்ட் ஃப்ரம் சினிமா அப்படிங்கிறது. பட் இவென்ச்சுவலி ஆசை இருக்குது எனக்கு, லைக் ப்ரொடக்ஷன் சம்டைம் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒன்று பெருசாக ஏதாவது ஒன்று சொன்னீங்களா இந்த காரை கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு? உங்களுக்கு பிடிச்ச கார் எது? எனக்கு தெரிஞ்ச காரை ஒன்னு ரெண்டு தடவை பார்த்தாரு செட்ல, கா மினி கூப்பர் பார்த்தாரு. அண்ட் தென் ஐ திங்க் அவர் டிரைவ் பண்ணி கூட பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்து செட்டில் பார்த்து பிடிச்சிதான் அவருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பிடிச்சது நான் கார், நான் எந்த காரில் ஏறினாலும் நான் ஏறினோடனே நான் தூங்கிடுவேன். நான் காரு ஃப்ளைட்டு எல்லாத்தையும் தூங்கிடுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பட் எனக்கு டிரைவ் பண்ண பிடிக்கும் பொதுவாகவே. ஸோ டிரைவிங்க்கு இதெல்லாம் பிடிக்கும். அண்ட் தார் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் தார் இஸ் வெரி நைஸ், வெரி கூல். வணக்கம் மேம். வணக்கம். விஜய் சார் கூட சர்க்கார் படத்தில் நடிச்சிருந்தீங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். விஜய் சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி இப்போ ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம். அண்ட் இத்தனை வருஷம் மக்கள் அவருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, நிறைய இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு அவர் அது மக்களுக்கு திருப்பி பண்ணோன்னு நினைக்கிற ஒரு டைம் இது. அண்ட் அவர் இந்த மாதிரி ஒரு பீக்கில் கரியரில் பீக்கில் இருக்கிற டைமில் சினிமா வேணான்னு சொல்லி மக்களுக்காக ஒன்று செய்யணும்னு இறங்குறாரு அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ சினிமாவை விட்டு அவர் அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி பண்ணும்போது I'm looking forward. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ஒரு பெரிய வெற்றி அடையணும். என்ன பேசுனீங்க சார் கிட்ட, ஒரு எப்படி விஷ் பண்ணிருப்பீங்க? நான் ஆக்சுவலா ரிவால்வர் ஈட்டான ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது சார் அங்க அதே இடத்துல ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப நான் ஜஸ்ட் சாரை மீட் பண்ணேன். அந்த டைம்ல தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த உடனே சொன்னேன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. சார் நானும் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கிறேன்னு உடனே அவர் சிரித்தார். அண்ட் இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் சொன்னார் இந்த மாதிரி அந்த இந்த கடைசி படம் அப்படிங்கிறது எழுதும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பட் ஹாப்பிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ
ரொம்ப ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ அந்த கட்சி பேர் நீங்கள் அதை பற்றிலாம் பேசியிருப்பீங்க, அந்த டெசிஷன் எடுத்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதெல்லாம் அதை பற்றி ஏதாவது நீங்கள் அதுவும் ஆர்வமாக கேட்டிங்களா சார்கிட்ட? பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். தென் நான் சொன்னேன் இந்த மாதிரி சரியான ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சீட்டு கொடுங்கன்னு கேட்டீங்க, சும்மா சொன்னேன் அவ்வளோதான். ஸோ யா, ஹாய் ஹாய். ஸோ மாமன்னன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அவரோட அரசியல் நகர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? அவர் கூட ஸோ அவர் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அண்ட் நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல எம்எல்ஏ வரேன். ஸோ ஆக்சுவலாக அவர் கூட நடிக்கும்போது நம்ம அவர் அந்த ஒரு பொலிட்டீஷியன் அந்த இந்த இந்த இதில் இருக்காருங்கிறதே மறந்துடும். ஏன்னா அவர் அவரோட பேசுகிற பேச்சு அப்படி இருக்கும். அவர் பேசுறதாகட்டும், ஒரு கலாய்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஃபன்னாக இருக்கும். அண்ட் அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், இச்சையோ பிரபு நம்ம இவர் ஒரு எம்எல்ஏ ஆச்சு, இப்போ ஒரு மினிஸ்டர் ஆச்சு, அந்த மாதிரி நம்மளை அப்புறமா தான் லேட்டாக தான் ஸ்ட்ரைக் ஆகும். அண்ட் எந்த ஹெல்ப்னாலும், ஏதாவது எமர்ஜென்சி எதுனாலும் அவருக்கு ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ ரொம்ப அக்சசிபிளான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ அந்த ஒரு நட்பு மாமன்னன் வழியாக எனக்கு அவர் கூட கிடச்சதுல வெரி ஹாப்பி. அவரோட ஏதாவது பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ அதை பார்த்துட்டு ஏதாவது நீங்கள் அவர்கிட்ட பேச? ஆக்சுவலாக ஷூட் டைமில் வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன் இந்த மாதிரி, ஸோ இந்த சில ஏதாவது சம்பவங்கள், ஏதாவது இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ 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 அவர் கேட்பார் இந்த மாதிரி, பரவாயில்லையே பாலிடிக்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படின்லாம் சொல்வார். அந்த மாதிரி நிறைய பேசுவோம். ஸோ நல்ல ஹெல்தி டிஸ்கஷன்ஸ். ஸோ அந்த யா, ஸோ மாமன்னன் பண்ணனால எனக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ், அந்த மெமரிஸ்லாம் நிறைய இருக்குது அவர் கூட. சூப்பர். ஸோ ஜென்ரலாகவே பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? இருக்கலாம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் இல்லாம தான். நீங்க என்ன எடுத்துக்கோங்க. ஹாய் மேம். ஹாய். இப்போ வந்து பவன் கல்யாணோட 25th ஃபிலிமில் நீங்கள் தான் ஹீரோயின், அவர் கூட ஒர்க் பண்ண அந்த மெமரிஸ், ப்ளஸ் இப்போ அவர் ஆந்திராவில் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிருக்கிறாரு, அவர் பற்றி சொல்லுங்களா மேடம்? விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், பவன் சார் டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு, உங்களோட ஒர்க் பண்ணா அதுதான் தெரியல. வாவ், இருக்கும்போதே அவர் இந்த தேவையில்லாத எந்த பேச்சு கான்வர்சேஷன் எதுவுமே இருக்காது, ஃபுல் டைம் புக் படிச்சுட்டே இருப்பார். எப்போ அந்த ஒரு இ புக் மாதிரி ஒன்று இருக்கும், எப்போ பார்த்தாலும் அதை படிச்சுட்டே இருப்பார். நம்மக்கிட்ட ஏதாவது பேசுறதுனாலே ஏதாவது ஒரு சென்சிபிளான அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் பேசுவார். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய நாலேஜ் அவர்கிட்ட வந்து கேதர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவர் வந்து எத்தனை வருஷமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கார் இதுக்காக, அண்ட் இப்போது அவரோட வெற்றிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, இவ்வளோ ஃபைட் பண்ணி கடைசியில் அவர் அது சாதிச்சிட்டாரு. ஸோ யா, டெபியூட்டி சிஎம்ங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் இட். ஸோ ரெண்டு பேர் உங்களுக்கு விஷ் பண்ணி இதில் வரப்போகிறாங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஓகே, டென் இயர்ஸ் ஆஃப் கிரிசரேஷன் தமிழ் சினிமா அப்படி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 2014 திருவனந்தபுரம்ல வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஐ நரேட்டட் ஸ்கிரிப்ட் அண்ட் யூ சேட் எஸ். அம்மா அப்பா இருந்தாங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். தென் அப்போவே எனக்கு தெரியும், ஒரு என்னோடய குருநாதர் பிரியதர்ஷன் சார் சொல்லியிருக்காங்க சூப்பர் டேலண்டட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் படம் எஸ்என் சொன்னப்புறம் யூ டிட் கம் அண்ட் டிடா ஒரு ஃபோட்டோஷூட் ஒன்று டிட். அந்த ஃபோட்டோஷூட் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் செம்ம ஸ்பார்க் இருந்தது அந்த ஃபோட்டோஷூட்டில். You are delivering everything like an experienced actor. அப்போவே நான் அஸ்டன் ஸ்டியோன் நீரோஷா கேமராமேன் சொல்லிட்டு இருந்தேன், சார் ஷி இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ் அண்ட் வெரி ஒரு இன்டெலிஜென்ட் ஆக்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட் டே ஷூட்னு நினைக்கிறேன், ஃபோர்ட் கொச்சியில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் முடிஞ்சோடனே நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன், கேத்தி யூ கேன் ஸ்டே லாங் இன் த சினிமா, தமிழ் சினிமா ஃபார் இண்டியன் சினிமா அப்படின்னு சொன்னேன். யூ ப்ரூவ் தட் அண்ட் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட். அம்மா அப்பா எவ்வளோ ப்ரௌடாக இருப்பாங்க, பிரியன் சார் எவ்வளோ ப்ரௌடாக இருப்பாங்களோ அது மாதிரி நானும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் கீர்த்தி. ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆன்சர் வந்தது,
கீர்த்தி சுரேஷ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓப்பன் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல் ஆம்பர், அதில் சாக்லேட்ஸ், கேண்டில்ஸ், பெர்ஃப்யூம்ஸ். அப்போ ஒரு கிளாப் போர்டு அழகாக, அந்த கிளாப் போர்டில் தேங்க்யூ அப்படின்னு போட்டு கீழே வந்து மாயான்னு போட்டிருந்தது. அது இதனமயம் கீர்த்தியோட கேரக்டர் நேம். அப்புறம் என் பேர் நீரவ் சாஸ்திரி பேரில் அந்த கிளாப் போர்டில் இருந்தது. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ கீர்த்தி, அது வந்து அமேசிங் கெஸ்டர். இது வந்து ஐ வாஸ் வெரி டச்ட் வென் ஐ காட் தட். அதை ரிமெம்பர் பண்ணி, அந்த 10 வருஷத்துக்கு ரிமெம்பர் பண்ணி அதை இந்த மாதிரி அனுப்பணும்னு நினச்சதே வந்து ஒரு அமேசிங் கெஸ்டர். தட் ஷோஸ் வாட் ஹூ யூ ஆர். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி, ஐ வாஸ் வெரி டச்ட். அண்ட் உங்களை கேள்வி கேட்க சொன்னாங்க, ஐ டோன்ட் நோ வாட் டு ஆஸ்க், பட் yes, one thing, two things I want to ask. One is, when are we going to work again? That is one. I know either I have to come with a brilliant script, which I will very soon. The second thing, Kirti, I know or kind of or actor on the stage pombodu or saturation varum, but I'm seeing you are not getting saturated. Every film or other trailer paatha, you coming up with something very new. What inspiring you or what pushing yourself, you know? Adu rombo I think that's all younger generation, the new actors who's coming are very angle rombo periya advice irukku nu nenikiren. Keep doing this great work and very happy to talk to you. Thank you Kirthi, thank you Ananda Vidhan and for doing this for Kirthi, and she's only and I wish her the best always. Thank you. அவர் சொன்ன மாதிரி அவர் ஃபேமிலி தான், அண்ட் எங்க ரெண்டு பேருக்குமே ஒரே குரு தானே பிரியன் சார். ஸோ இது என்ன மாயம் வந்து, ஆமா அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்காரு. என் வீட்டில் திருவாண்டத்தில் அங்கே அப்பா அம்மா இருக்காங்க, அப்போ தான் வந்து ஸ்கிரிப்ட்லாம் நரேட் பண்ணார், ரொம்ப பிடிச்சி போச்சு, சரி ஓகேன்ட்டு. அண்ட் அப்போ தான் நான் வந்து கீதாஞ்சலி, ரிங் மாஸ்டர் ரெண்டும் முடிஞ்சு நான் காலேஜும் முடிஞ்சிருச்சு அந்த டைமில் முடிஞ்சு, நான் அப்படி என்னடா பண்ண போகிறோம் வாழ்க்கையிலன்னு உட்காந்துட்டு இருக்கிற அந்த டைம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கீங்க அந்த டைமில் தான் அவர் வந்தார். அவர் வந்து ஓகே சரி தமிழ் படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு திருப்பி சென்னை வந்தேன். திருப்பி சென்னை வந்தேன், அப்போ தான் இதை ஆரம்பிச்சது. அண்ட் எஸ் அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எங்கள் ஷூட் நடந்தது வந்து ஃபோர்ட் கொச்சின் தான் அங்கே எங்கேதோ. ஸோ ஒரு 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 க்யூ ஒரு ஃபன்னியான ஒரு ஷார்ட் தான் இது ஒன்று ஃபஸ்ட்டு போச்சு. அப்போ அவர் வந்து இதே மாதிரி தான் சொன்னார், இந்த மாதிரி இவங்கிட்ட ஸ்டே லாங் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எப்போவுமே விஜய் சார் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக ரெண்டு பேரும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், மீட் பண்ண முடியல. பட் இப்போ கூட எதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து சார் வீட்டுக்கு போகிறது, ஒரு தடவை ஈமி ஜாக்சன் மீட் பண்ணேன். அண்ட் சார் நான் நீரவ் சார் நாங்கள்லாம் எப்போவும் எங்கேயா போவோம், சாப்பிடுவோம். ஸோ வி ஹாவ் சம் கிரேட் மெமரிஸ். And yes, always, எப்படி மலையாளத்தில் பிரியன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே மாதிரி தமிழில் ஏல் விஜய் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அந்த ஒரு கிராட்டிடியூட் எப்போவுமே இருக்கும். அண்ட் அவர் சொன்ன அந்த பாக்ஸ் வந்து நான் லாஸ்ட் இயர் இந்த 10 இயர்ஸ் ஆனபோது என்னோட எல்லா ஐ திங்க் போகிறோம் ஐ திங்க் 30 ஃபிலிம்ஸ்னால் அந்த 30 டைரக்டர்ஸுக்கும் 30 ப்ரொடியூசர்ஸுக்கும் நான் அதை அனுப்பிச்சிருந்தேன். பிகாஸ் அது ஒரு ஐ மீன் இவங்களால தான் நம்ம இங்கே இருக்கிறது. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு காட்டணுன்றது, அதுக்காக நான் அமிச்ச ஹாம்பர் தான் அது. ஸோ அதுதான் ஞாபகமாக சொல்கிறாரு. அண்ட் எப்போ ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. ஒரு கேள்வி என்ன கேட்க போகிறேன்னு தெரியாமல் ரெண்டு கேள்வி கேட்டார். எனக்கு ரொம்ப ஆசை அவரோட ஒர்க் பண்ணுவேன்னு. எப்போவாவது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அமையும் போது கண்டிப்பாக அவர் வருவாருன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ வுட் லவ் டு work with him again. அப்புறம் சாச்சுரேஷன் அவர் கேட்டது, இப்போ நம்ம வந்து ஐ திங்க் ப்ராபப்ளி அவரை மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் மேபி, பிகாஸ் அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது வேறு ஒவ்வொருத்தங்க வரும்போது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் நம்மளை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கும் அது ஒரு வேறு ஒரு கலர் ஒன்று கொடுக்கும். ஸோ மேபி அதனால் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறதுனாலையும் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நினச்சி பார்க்கறதுனாலையும்
ஐ திங்க் அதனால் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவரோட வாயால் இது வருதுங்கும்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் நிறைய நாள் அப்படியே இருக்கணும். தேங்க்ஸ் சுபம். ஏன்னா இப்போது சார் பேசினால இந்த ஒரு கேள்வி தோணுது. நீங்கள் பிரியன் சாரோட டைரக்ஷன் நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க, அங்கே நீங்கள் படங்கள் பண்ணிட்டீங்க, தமிழில் சார் மூலிமா நீங்கள் லான்ச் ஆகிறீங்க. பட் கம்பேரிட்டிவ்லி தமிழில் நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம் அப்படின்றது வந்து அப்போ நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக யோசிக்கல. நான் ஆக்சுவலாக காலேஜ் இங்கே தான் முடித்தேன். முடிச்சுட்டு அம்மா சொன்னாங்க, வா நம்ம கேரளா போயிடலாம், நீ ரெண்டு படம் மலையாளம் பண்ணியிருக்க, எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் அடுத்த படம் வரப்போகுது அப்படின்னு தான். எல்லாம் பெட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போனால் திருப்பி இவர் வந்தாரு, சரிட்டு திருப்பி பெட்டியை தூக்கி சென்னை வந்தேன். ஸோ ஆமாம். ஸோ இப்போ ஹாப்பியாக ஃபுல் தமிழ் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம், இப்போ நிறைய படங்கள் அடுத்தடுத்த லைன் அப்பில் இருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். மலையாளமும் பண்ணணும், பட் மலையாளம் வந்து ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் அவங்களோட ரீச் அவுட் பண்ணுற டைம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய மலையாள படங்கள் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சிலது நடுவில் வந்தது நம்ம தமிழில் தெலுங்குல பிஸியாக இருந்ததுனால, அதுக்கு நடுவில் தான் வாஷி பண்ணேன். கோவிட் டைமில் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் நடந்ததுனால பிளான் பண்ண முடிஞ்சது. பட் யா வெரி ஹாப்பி இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன். தமிழ் தெலுங்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொருத்தர், எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் அன்பு தங்கச்சி, சினிமாவில் எனக்கு பிடித்த ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பாக நான் கீர்த்தி சுரேஷ் சொல்லுவேன். எனக்கு பிடித்த தங்கச்சியும் கூட கீர்த்தி தான். எனக்கு பிடித்த நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக நான் கீர்த்தியை தான் சொல்லணும். நான் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு நடிகையாக கீர்த்தி சுரேஷ் நீங்கள் இருக்காங்க. வாழ்த்துக்கள் தங்கச்சி. ஃபஸ்ட்டு காரணம் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நான் ரஜினி முருகனில் நான் பார்த்த அறிமுக கதாநாயகி கீர்த்தியை பார்க்குறப்ப வியந்திருக்கேன். என்னென்ன ஒரு அறிமுக கதாநாயகி இவ்வளோ ஃபோர்ஸாக இவ்வளோ ஒரு மன உறுதியோட கான்ஃபிடண்ட் அப்படி நடிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் அதில் தான் பார்த்தினது. அவ்வளோ தில்லா, அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அதில் தங்கச்சி கீர்த்தி அவ்வளோ அத்தனை நிறையா சீன்ஸில் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு அந்த ஓ மேல ஒரு கண்ணு, அந்த பாட்டுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டைட் பெஸ்ட்டு ஸ்டைல கண்ணு மட்டும் அந்த லைட் அந்த கண்ணு அடிச்சுட்டு மாதிரி ஒரு சின்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ பேர்த்துக்கு பிடிச்சதா இருக்கும் கண்டிப்பாக. கீர்த்தி சுரேஷா அந்த இடத்துல விரும்பாத ஒரு ஒரு ஆளே இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு நடிகை முதல் படத்திலேயே, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கீர்த்தியோட வளர்ச்சி பயங்கரமாக இருக்கு, பிரமிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இங்கே கீர்வினியை நிறையா படம் பண்ணுறது அப்படின்றத தாண்டி நடிகையாக பெர்ஃபார்மராக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உண்மை கீர்த்தி வந்து இந்திய சினிமாவுக்கு கிடைச்ச முக்கியமான கதாநாயகிகளில் கண்டிப்பாக கீர்த்தி ஒரு ஆண்டு நான் சொல்லுவேன். அதுக்கு அது அதை உண்மை அது உறுதி அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கும் நான் தங்கச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேசிய விருது மட்டும் இல்லை, நான் அதை தாண்டி பல விருதுகள் கண்டிப்பாக கீர்த்தி வாங்குவோம்னு நான் நம்புகிறேன். ஆமாம், அப்படி ஒரு திறமை தங்கச்சிக்கிட்ட இருக்குது. திறமை மட்டும் இல்லை, நல்ல குணம். அதுதான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு. முதல் படத்தில் இருந்து நல்ல குணம் தங்கச்சிக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். என்னோட லைஃப்லேயும் சரி, என் சினிமா கெரியர்லேயே என்னுடைய அந்த பயணத்திலும் சரி, என்னோட சினிமா பயணத்திலும் நிறையா விஷயங்கள் எனக்கு நான் எதிர்பார்க்காத சூழலில் எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடய படங்களை பார்க்கறது, என்னோடய ட்ரெய்லர்களை பார்க்கறது, என்னோடய செய்திகள் எது வந்தாலும், என் ஃபோட்டோ எது வந்தாலும் அதை பார்த்து உடனே என்னை பாராட்டுற விதம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இவ்வளவு விஷயமே கீர்த்திக்கிட்டு இருந்து அப்பப்போ எனக்கு ஃபோன் வரப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். லவியின் தங்கச்சி நிறையா பேர் எல்லா நேரத்திலுமே இந்த பயணத்தில் எனக்கு நீங்கள் பங்கெடுத்துங்க நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தங்கச்சி, இன்னும் மிகப்பெரிய உயர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லட்சக்கணக்கான ரசிகர்களை நானும் ஒரு ரசிகன், நானும் ஒரு அண்ணன் நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் வந்து ரொம்ப முக்கியமான அண்ணனாக தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தங்கச்சி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் இந்த சினிமாவில் மேல்மேலும் இன்னும் பல உயரத்தை நீங்கள் தொடர்றதுக்கு இந்த மரமான வாழ்த்துக்கள் தங்கச்சி. லவ்யூ தங்கச்சி. ஐயோ லவ்யூ, தேங்க்யூ. என்னை வார்த்தைக்கு வார்த்தைக்கு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்ற என்னோட அண்ணன் இவர் தான், சூரியன் தான். ஸோ இதே மாதிரி தான் ரஜினி முருகனில் ஆரம்பித்த ஒரு நட்பு இது. அண்ட்
இப்போ கூட ஐ திங்க் போன வாரம் பேசினேன்னு நினைக்கிறேன்ட்டு வேற ஏதோ விஷயமா. ஸோ எப்போவுமே இடையில பேசுவோம், ஏதாவதுனா கூப்பிடுவாரு. எது இருந்தாலும் தங்கச்சி, எது இருந்தாலும் கூப்பிட்ரு தங்கச்சி, என் நேரமாக இருந்தாலும் கூப்பிட்ரு தங்கச்சி அப்படிவாரு. ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஸ்வீட்டான சோல். அண்ட் அது பண்ணோம், அந்த ரஜினி முருகனில் நடித்தோம். அதுக்கப்புறமா ஐ திங்க் அண்ணா தேல நடித்தேன். பட் ஒரு ஒரு ஆக்டர் ஒரு கொலீகுங்கிறத தாண்டி அது ஒரு 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 அண்ணன் தங்கச்சி பாசம் எங்களுக்குள்ளே இருக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு தனியான ஒரு பாசம் லைன் இருக்கு. ஸோ இது எது எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்றது, அவர் எங்கிட்ட சொல்றது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் லவ் யூ அண்ணா, தேங்க்யூ. சூப்பர். சூரிய அண்ணா வந்து நம்ம காமெடி கேரக்டர்ஸ் நிறைய பார்த்தனால இப்போ வந்து இப்போ விடுதலையிலும் ஆமா கார்டன்லயும் சரி ஒரு ஹீரோவா பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காரு. அவருடைய அட்டையர் அவருடைய எல்லாமே மாறிடுச்சு. அவருடைய வளர்ச்சியும் பெருசா, அவர் உங்களோட பெரிய பெரிய வளர்ச்சி. அதாவது அவர் அந்த கமீடியன்கிற அந்த ஜோன்ல இருந்து வந்து ஒரு ஒரு ஹீரோவாய் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு அவர் எவ்வளோ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு ஆஸ் அ. ஸோ இந்த ஒரு கலர், இந்த ஒரு சைட் நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா. ஸோ இது வந்து இது இன்னும் நீடிக்கணும். இன்னும் நிறைய நிறைய படங்கள் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது அவர் பண்ணோம் வெறும். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் பண்ணுறது வந்து கமர்ஷியல் படங்கள் அஸ் இன் லைக் ஒரு ரேண்டம் ஹீரோ கமர்ஷியல் படங்கள் கிடையாது, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற படங்கள். ஸோ அவரை இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணணும். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா ஷூட் பண்ணும்போது? அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கேன். மதுரை போனா ஏர்போர்ட் பக்கத்துல தானே, கண்டிப்பா அங்க சாப்பிடாம போக மாட்டேன். அவரு கூட்ட சொல்லிட்டேன், சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு அங்க ரெடி பண்ணிடுவாரு. ஸோ அங்க சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவேன். அங்க போனா விஜய் சார், சூரினா, தேங்க்யூ சோ மச். லவ் யூ போத். ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அண்ட் ரெண்டு பேருமே டூ இம்பார்ட்டன்ட் பீப்புள் என் வாழ்க்கையில். ஸோ அவங்களோட வீடியோ பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ சோ மச். ஸோ தேங்க்யூ விஜய் சார் அண்ட் சூரியண்ணா.